இனி ரெண்டாம் கூறு எது சகச மலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப அரசு அமைச்சு ஏய்ப்ப அப்படின்னார் பார்த்தீங்களா இனி ஆன்மா தன் உடன் இருந்த ஆணவ மலம் காரணமாக தன்னையும் தன் தலைவனையும் அறியாது இருந்தது சகச மலத்தினால் அதான் கருத்து பாருங்கள் இனி இவ் ஆன்மா சகச மலத்தினால் உணர்வு இன்று தன்னுடைய அறிவை எழுந்து நிற்கியது பாருங்க அந்த கரணங்களின் வேறாக உள்ள ஆன்மா அறிவுடையது ஆனாலும் செம்பில் களிம்பு போல உடனாக இருக்கும் ஆணவ மலத்தால் அறிவு மறைக்கப்பெற்று விளங்காமல் நின்றது அறிவு இருக்குது விளங்கல எனவே ஆன்மா அறிவு விளக்கம் பெறுவதற்காக அறிவு விளங்கணும் என்பதற்காக அந்த கரணங்களில் தொடர்பு உண்டாயிற்று இறைவன் அந்த கரணங்களை படைத்து உயிரோடு கூட்டுகிறான் எதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற அறிவு வெளிப்படட்டணும் அறிவே இல்லாத உயிருக்கு இறைவன் அறிவை கொடுக்கல அறிவுடைய உயிர் விளங்காமல் இருந்துச்சு அது விளங்குவதற்கான உதவியை செய்கிறான் இறைவன் அப்படிங்கிறத பார்க்குறோம் இனி அது என்ன பண்ணும் ஆணவ மலை என்னையா பண்ணுனர் அதுதான் ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்றலான் ஆணவ மலத்தின் இலக்கணம் என்னென்னா அறிவை மறைப்பது ஞானம்னா அறிவு ஞானத்தை இது மறைக்க ஞான திரோதகமாய் மறைத்து கொடு நிற்கலாம் அப்படின்னு பாரு கேளு ஆன்மாவுக்கு அறிவு இல்லை கூ என்று கூறும் அளவில் ஆணவ மலம் ஆன்மாவை மறைத்து கொண்டு நிற்கலால் ஆன்மாவின் அறிவு நிகழாமல் போனது எனவே அறிவு எதனால் அப்படி போச்சு சார்பு காரணமாக ஆன்மா அறிவை எழுந்து நிற்கிறது இனி இந்த அந்த கரணத்தினுடைய நிலையில் ஆணவ மதத்தின் சார்பு அகற்றுவதற்காகத்தான் இறைவன் என்ன பண்ண நமக்கு உடம்பு என்கிற ஒன்றை கொடுத்துருக்கிறார் இந்த உடம்பு ஏன் கொடுத்துருக்கிறார்னா அறிவை நாம் அறிவு பெறுவதற்கு கொடுக்கப்பட்ட கொடை அறிவு மலச்சார்பு காரணமாக மறைஞ்சி கிடக்குது மறைந்து கிடப்பதை வெளிப்படுத்துகிறார் இறைவன் அவர் அறிவை கொடுக்கலைங்க வெளிப்படுத்துகிறார் இருப்பதை வெளிப்படுத்துகிறார் எனவே அந்த இருப்பதை வெளிப்படுத்துகிற திறனை தான் அறிவு கொடுத்ததாக சொல்லுவார் ஒரு மாணவன் இருக்கிறான் அவனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தா நல்லா படிச்சுருவான்னு தெரியுது ஆசிரியருக்கு அவனுக்கு கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தி அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறார் நல்ல மதிப்பெண் பெற்றான் தமிழ்நாட்டிலே முதல் மாணவனாக வந்தான் ரிப்போர்ட்டர்லாம் போய் சூழ்ந்து நின்று தம்பி இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் எப்படின்னு எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்தார் சரி ஆசிரியர் சொல்லி கொடுத்தனால அப்படி வந்தானே நாற்பது பையனுக்கு அதே வத்தியாதனம் சொல்லி கொடுத்தாரு ஏன் அவன்லாம் வரல அவனுக்கெல்லாம் அறிவு மறைப்பு இருந்துச்சு ஆழமான மறைப்பாக இருந்துச்சு இவனுக்கு லேசான மறைப்பு இருந்துச்சு அந்த லேசான மறைப்பை அவர் நீக்கினார் அறிவு விளக்கம் பெற்றுட்டான் அந்த அறிவு திறன் விளக்கம் பெற்றது அவரால் என்று உணர்ந்ததுனால் ஆசிரியரால்னு கையை காட்டிட்டு அப்போ நீங்கள் ஆ அவன் சொல்லுவது உண்மைன்னு சொன்னால் அந்த ஆசிரியர் நாற்பது பேர்த்தையும் அந்த மார்க் வாங்க வச்சிருக்கணுமா இல்லையா ஏன் வாங்கலை அவன் அவன்கிட்ட இல்லை அதனால் வாங்க வைக்க முடியல இவன்கிட்ட இருக்குது அப்போ என்னதான் ஆசிரியர் அவன்கிட்ட இருப்பதை வெளிப்படுத்தினார் இருப்பதை வெளிப்படுத்தி இதனால் வெளிப்படுத்திய மாணவன் சொன்னால் அறிவு ஆசிரியர் கொடுத்தது தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா அது இதே தானுங்க இறைவனும் செய்கிறான் நம்மகிட்ட அறிவு இருக்குது அது மரத்தினால் மறைக்கப்பட்டிருக்குது சாமி பார்த்தார் அப்படி தான் வாத்தியாக இருப்பார் நம்ம அறிவை கொஞ்சம் விளக்க செய்யலான்னு உடம்பு கொடுத்துருக்குறார் எதுக்கு அறிவு விளக்கம் பெற்றேன் விளக்கம் பெற்ற நான் என்ன சொல்கிறேன் ஏன் அறிவுன்னு சொல்லலை சொன்னால் அது தப்பாக போயிரு ஏன் என் அறிவு விளக்கம் பெற செய்வதற்கு அவர் தானே உதவி பண்ணார் எனவே நான் நன்றியோடு சொல்லுகிறேன் இந்த அறிவு அவங்க கொடுத்த அறிவு இதுதான் பொருத்தமானது நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளுங்கள் அதைத்தான் எடுத்துக்காட்டு சொல்கிறார் பாருங்கள் மாயா விளக்க மற்று உள்ளம் காணாதேல் ஆயாதாம் ஒன்றை அது அதுதானாய் வியாத வன்னி தன்னை தன்னுள் மறைத்து ஒன்றாம் காட்டம் போல் தன்னை மலம் அன்று அனைதல் தான் சொன்னாரு ரொம்ப அந்த முதல் வரி ரொம்ப அழகான குறிப்புங்க ஒரு கோடு போட்டு வச்சுக்குங்க மாயா தனு விளக்கு இருட்டுக்குள்ளே இருந்தவனுக்கு கை விளக்கு கொடுத்தது போல் இதுதான் உண்மை விளக்கத்தில் குருடனுக்கு கோல் கொடுத்தது போல்ன்னார் நம்ம போற்றி பகரோடை படித்தோம் அதில் அந்த வணக்கம் சொல்லுகிற இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கம் சொன்னார் இந்த இறைவன் நமக்கு தனு கரண புவன போகமாகிய உடம்பு முதலானை கொடுத்தது எது போலன்னு கேட்டால் கண் இல்லாதவனுக்கு ஒரு கோல் கொடுத்தது போலன்னார் அதே தான் இங்கே இந்த ஊமை என்னன்னு கேட்டால் இருட்டில் இருக்கிறோம் எங்கள் ஆணவ மலம் என்ற இருட்டில் இருக்கிற ஆன்மாக்களுக்கு கரையில் போய் சேருவதற்கு கையில் ஒரு விளக்கு கொடுத்தார் தம்பி இந்த விளக்கை வச்சுக்கிட்டு குழிக்குள்ளே விழுகாமல் பார்த்து நடந்து போப்பான்னு சொன்னார் சரிங்க சரிங்கன்னு கையில் விளக்க வச்சுக்கிட்டே போய் குழியில் விழுந்தால் என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது கடக்க வேண்டியது தான் அந்த மாதிரி உலகம் என்கிற வாழ்க்கையில் நமக்கு குழி குழியாக அத்தனை நிறைய குழி இருக்குது அந்த குழி என்கிற பகுதியில் விழுகாமல் இறைவன் கொடுத்துருக்கிற விளக்க கையில் பிடிச்சிக்கிட்டு பாதுகாப்பாக போய் கரையை சேர வழியை பார்க்கணும் இல்லைன்னா குழிக்குள்ளே விடுவதை தவிர வேறு வழியும் இது பாருங்க உள்ளம் ஆணவத்தில் மறைந்து கிடக்கும் ஆன்மா உள்ளம் ஆன்மா எங்கே இருக்குது உயிர் ஆணவ மலத்தில் எப்போ எப்போ அதனோடு தெரியும் சகச மலம்னு அதுக்கு தான் பேர் உயிர் இருந்தபொழுதே அதனோடு மலம் இருந்தது மாயா தனு மாயையின் காரியமாகிய உடலை தனுனா உடம்பு மாயா தனு மாயையின் காரியமான உடலை விளக்கா காணாதே இந்த உடம்பை நீங்கள் என்னவா நினச்சிக்கணும் விளக்குன்னு கருதணும் விளக்கா காணாதே விளக்காக கொண்டு காணாதாயின் என்ன என்ன நடக்கும் ஒன்றை ஆயாது ஆயுதல்னா ஆராயுதல் ஒன்றை ஆராய் எந்த ஒரு பொருளையும் அறிய மாட்டாது அப்போ இந்த உடம்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட விளக்கு என்று கருதி இந்த உடம்பை கொண்டு பசுவை காணணும் பாசத்தை காணணும் பதியை காணணும் ஆனால் பதி இந்த விளக்கு வெளிச்சத்து தெரிய மாட்டான் அப்போ எதை தெரிஞ்சுக்கலாம் பசுன்னு ஒன்று இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம் பாசத்தையாக தெரிஞ்சுக்கலாம் எனவே எந்த ஒரு பொருளையும் அறிய மாற்றாது மற்ற மலம் மாயை கண்மங்களின் வேறாக உள்ள ஆணவ தன்னை அன்று அணைதல் ஆன்மாவாகிய தன்னை ஆன்மா என்று உண்டோ அன்றே அனாதியே பற்றி நிற்றல் அது அதுவாய் இந்த ஆணவ ஆன்மாவை அன்றே இருப்பதனால உயிர் தன்னை அறியாது கிடக்கிறது எனவே இது எது போலன்னு கேட்டால் மரத்துக்குள்ளே நெருப்பு மறைஞ்சி கிடக்கிற மாதிரி மரம் வேறு நெருப்பு வேறு மறந்துடாதீங்க அதுவே நமக்கு நிறைய பேர் தெரியாது மரம் வேறு நெருப்பு வேறையா ஆம் நெருப்பு என்பது மரத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிறது நெருப்பு வெளியே போச்சுன்னா என்ன ஆயிருந்து தெரியுங்களா கறிக்கட்டை ஆகிடும் நெருப்பு இருக்க வரைக்கும் தான் அது மரம் அந்த மரத்துக்குழுக்க நெருப்பு வெளியே போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் கறிக்கட்டைன்னு பேர் அது சொன்னார் பாருங்க அதாவது உதாரணம் சொல்றார் மாயே கண்மங்கள் வேறாக உள்ள ஆணவமலம் தன்னை அன்று அனைதல் ஆன்மாவாகிய தன்னை ஆன்மா என்று உண்டோ அன்றே அனாதியாக பற்றி நிற்றல் எது போலன்னு கேட்டால் அது அதுவாய் வியாத எல்லா பொருளிடத்திலும் மறைந்து அது அதுவாக கெடுதலன்றி நிற்கின்ற எது வன்னிதன்னை நெருப்பை வன்னி த நெருப்பு நெருப்பு தன்னை தன்னுள் மறைத்து தனக்குள் மறைத்து ஒன்றாம் காட்டம்போல் ஒன்றாக நிற்கின்ற விறகு போன்றது ஆகும் நெருப்புக்கு விறகுக்குள்ள நெருப்பு மறைஞ்சு கிடக்குது அது நெருப்பாக வெளிப்படும்போது நெருப்பு தீந்துருச்சுன்னா அது கட்டையாக போய்விடுகிறது எனவே விறகுக்குள்ளே நெருப்பு மறைஞ்சிருக்கிறது அதான் விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான் தேவானான் மெய்கண்டார் எங்கேருந்து பிடிச்சார் இதை அப்பசாமியிருந்து பிடிச்சிருக்கிறார் பாருங்கள் எனவே நெருப்பு வேறு மரம் வேறு அது மாதிரி உடல் வேறு உயிர் வேறு அந்த கரணம் வேறு ஆன்மா வேறு இதுதான் அடிப்படை எனவே இரண்டாவது கூறில் என்ன சொல்லியிருக்கிறாரு ஆணவமலம் உயிரின் அறிவை மறைக்கும் அப்படி மறைக்கிற ஆன்மாவுக்கு அந்த கரணங்கள் என்பன அல்லது உடம்பு முதலானவை கை விளக்கு போல கொடுத்துருக்கிறார் இந்த விளக்கு வெளிச்சம் எது வரைக்கும் தேவை குருநாதன் என்கிற சூரியன் வருகிற வரை தேவை சிவமாகி சூரியன் வர வரைக்கும் விளக்கு தேவை சூரியன் வந்துட்டா விளக்கு எரியறது ஒன்று தான் எரியாமல் இருக்கிறது ஒன்று தான் இந்த விளக்கு எரிஞ்சிட்ருக்குது இந்த வெளிச்சம் யாருக்கு லாபங்கிறீங்க ஒருத்தருக்கு லாபம் இல்லை இதுவே விளக்கெல்லாம் அணைச்சிட்டா இந்த வெளிச்சம் மொழினும் புத்தகத்தை பார்க்க முடியாது இப்போ சூரிய வெளிச்சத்தை இந்த விளக்கு வெளிச்சம் என்ன ஆகி போச்சு அந்த வெளிச்சத்தில் தன்னை கொண்டை அடக்கி கொண்டது இதுவும் அந்த வெளிச்சத்தில் தான் இருக்குது தனித்து தெரியல அந்த மாதிரி தான் நம்ம அறிவு விளக்கு மாதிரி சிவத்தின் அறிவு சூரியன் போல நம்ம அறிவு சூரிய அறிவில் போய் என்ன ஆயிடணும் ஒடுங்கி நிற்கணும் தனித்து காட்டக்கூடாது அப்படி காட்டுனா அது பிழை அது தேராதுன்னு அர்த்தம் அப்படி தெரியாது எனவே விளக்கு வெளிச்சத்தில் சூரிய வெளிச்சம் ரெண்டையும் வச்சிங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் விளக்கின் வெளிச்சம் அடங்கி இருப்பது போல் இது கெடுல இருக்குது தாங்க முத்தி நிலையில் சிவமாகிய சிவம் தோன்றும் போது ஆன்ம பிரகாசம் இருக்கும் ஆனால் ஆன்ம பிரகாசம் சிவப்பிரகாசத்தோடு கலந்து நிற்கும் தனித்து தெரியாது இவ்வளவு எளிமையாக ஆழமாக நம்ம நூல் சொல்லியிருக்குது ஆனால் நம்ம அறிவு கெட்ட மாட்டேங்குது